நீதி கிடைக்கிறதுக்காக ஒரு கிட்டத்தட்ட 20 பெண்களுடைய சவால்கள், அவங்க சந்திச்ச சவால்கள் அதெல்லாம் பத்தி ஒரு புத்தகம் அது, லிசன் டு மை கேஸ். அது வந்து எழுதினது சார் அவர்கள். ஸோ அந்த புத்தகத்தை அனுப்பிச்சாங்க. அதோ அந்த அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு ரொம்ப சின்ன புத்தகம் தான், அதை வந்து நான் கியூரியஸாக அதை படித்தேன். அப்போ ஒரு கதை அதில் இருக்கு, அதாவது உண்மை நிகழ்வு. அதை சார் வந்து எழுதியிருக்காங்க, மதர்ஸ் ஓத் அப்படிங்கிற ஒரு கதை. அந்த அந்த நிகழ்வில் அந்த நிகழ்வில் வந்து பாக்யம் துரைசாமிங்கிற ஒரு அம்மா 30 வருடம் வந்து தன்னுடைய மகனுடைய இழப்புக்கு வந்து நீதி வாங்குறதுக்கு அவங்க நடத்திய நீதி போராட்டம் பற்றி ஒரு ஒரு டாக்குமெண்டேஷன் அது. ஸோ அதில் வந்து சார் சொல்கிறாங்க அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ். அந்த அந்த சீராளன் கொலை வழக்குன்றது வந்து அந்த காலத்தில் 1976-77 வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவாக இருந்தது. அந்த பாக்யம் அம்மாவுடைய பையன்தான் அந்த சீராளன். அவர் ஒன்றும் இல்லை, அது சார் சொல்கிறபடி நம்ம அதோட ஆக்சுவல் சினாப்சிஸ் ஆஃப் த கேஸ் என்னன்னா, அந்த அந்த சிறுவன் ஹீ இஸ் ஒன்லி 20 இயர்ஸ் ஓல்டு, ஒரு யங்ஸ்டர். அந்த யங்ஸ்டர் வந்து அக்ரிகல்ச்சரல் லேபராக இருந்திருக்காரு. ஸோ வந்து லேண்ட்லார்ட்ஸ் நிறையா நிலம் இருக்கிறவங்க கிட்ட வந்து மினிமம் வேஜஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சிறுவனுடைய டிமாண்டு. ஸோ இந்த லேண்ட்லார்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, போய் போலீஸ்கிட்ட சொல்லி, இல்லை இந்த பாருங்கள் இந்த பையன் வந்து ரொம்ப இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு திரண்டுட்டு இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பையனை வந்து கொஞ்சம் அடித்து துன்புறுத்திட்டாங்க. துன்புறுத்தினதில் அந்த பையன் இறந்து போயிட்டார். ஸோ அதை வந்து எப்படி போர்ட்ரே பண்ணினாங்க அந்த சமயத்தில், எப்படி அப்போ இருந்த போலீஸ் போர்ட்ரே பண்ணினாங்கன்னா, அதை வந்து அந்த சீராளன் வந்து ஒரு நக்சலைட் அப்படின்னு போர்ட்ரே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அப்போ இருந்த சப் கலெக்டர் வந்து அந்த இன்க்வெஸ்ட் நடத்தினார். இன்க்வெஸ்ட் நடத்திட்டு அந்த என்குயரி ரிப்போர்ட்டில் வந்து இது வந்து போலீஸ் என்ன சொன்னாங்க, இது இந்த இவர் ஒரு நக்சலைட்டு, செல்ஃப் டிஃபென்சஸ் தற்காப்புக்காக இந்த நாங்கள் வந்து அது பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஸ்ரீனிவாசன் ஐஏஎஸ் அப்படிங்கிறவர் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறமும் அந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட 30 வருட காலம் நடந்தது, அந்த பாக்யம் அம்மாளுக்கு வந்து நீதி கிடைக்கிறதுக்காக. ஸோ இதை நான் குறிப்பிட்ட சொல்ல விரும்பிய காரணம் என்னன்னா, அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற திருப்பத்தூர் சப் கலெக்டர் இன்க்வெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்தது என்னோட அப்பா திரு ராமு அவர்கள். ஸோ அதை வந்து சார் புக்கு கொடுக்கும்போது சாருக்கும் தெரியாது, அந்த புக்கை வாசிக்கும் போது எனக்கும் தெரியாது. இன்னைக்கு தான் சார் கிட்ட வந்து அதை மென்ஷன் பண்ணேன், சார் நீங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்க திருப்பத்தூர் சப் கலெக்டர் என்னோட அப்பா தான் அப்படின்னு சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இன்ஃபேக்ட் நான் வளர்ந்த சமயத்துல அந்த நக்சலைட் அந்த முத்திரை குத்தப்பட்ட அந்த சீராளங்கிற அந்த பையன் பட்ட கஷ்டம், இன்ஃபேக்ட் எனக்கு நிறைய சொல்லியிருக்காங்க எங்க அப்பா, அந்த பையனோட உடம்புல 24 காயங்கள் இருந்தது. அந்த அளவுக்கு எனக்கு சின்ன வயசுல எனக்கு தெரியும் அந்த அந்த இன்சிடென்டோட டீடைல்ஸ். ஸோ அந்த மாதிரி எல்லா கேசஸையும் டாக்குமெண்ட் பண்ணி நம்மளுடைய வருங்காலத்துக்கு இந்த மாதிரி இந்த விமன் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க நீதி கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத மிக சிறப்பா எழுதியிருக்காரு நம்ம சந்துரு சார். அதுக்கு உங்க எல்லா சார்பிலையும் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். அதே போல நம்ம நியானா கோபிநாத் சாருடைய நிகழ்ச்சி மிக பாப்புலர் நமக்கு தெரியும். ஸோ அதை நான் ஒரு காலத்துல விடாம பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு ஒரு எபிசோட்ல வந்து இட் வாஸ் அபவுட் காஸ்ட். அந்த காஸ்ட் வந்து ஆசிரியர்கள் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட காஸ்ட் பத்தி அப்படிங்கிற ஒரு ஒரு டிபேட் நடந்துட்டு இருந்தது. ஸோ நான் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தேன், என்னோட டீச்சர் ஒருத்தவங்க அங்கே இருந்தாங்க, என்னோட காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க அங்கே பேச்சாளர்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க பேசும்போது ரொம்ப கேஷுவலாக சொன்னாங்க, நான் வந்து நிறைய ஹிண்ட் பண்ணி கேட்பேன், எப்படி பல விதமாக நான் வந்து ஊடகமாக அவங்களோட ஜாதியை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டவுடனே எனக்கு எங்க டீச்சர் மேல வச்சிருந்தேன், அவங்க வந்து சச் அ பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் லெக்சரர், ரொம்ப நல்லா டீச் பண்ணுவாங்க, என்னோட ஃபேவரட்டாகவும் இருந்தாங்க. பட் அந்த அதை அவங்க இப்படி பப்ளிக்கா ஒருத்தர் நம்மளுடைய ஸ்டூடெண்டோடைய ஜாதியை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி பண்ணேன் அப்படின்னு பேசினது எனக்கு அவங்களோட